மதவெறியை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி ஆட்சியில் அமர்ந்து வரும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலும் அத்தகைய செயல்திட்டத்தை துவக்கியுள்ளது அதன் ஒரு பகுதியாக சில தினங்களுக்கு முன்பு மேட்டுப்பாளையத்தில் பேசிய பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் கல்யாணராமன் முஸ்லிம்கள் உயிரினு மேலாக மதிக்கக்கூடிய முகமது நபியை மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்துள்ளார் மதவெறியன் கல்யாணராமன் பேசிய பேச்சை கண்டித்து அவனை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் குறிப்பாக திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி நாம் தமிழர் கட்சி பாமக உள்ளிட்ட கட்சிகள் மதவெறியன் கல்யாணராமனை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர் தற்பொழுது கிடைத்துள்ள தகவலின்படி மதவெறியன் கல்யாணராமன் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது